ஹே கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. பை த டைம் இந்த வீடியோ ஷூட் பண்றப்போ அஜித்தோட விவேகம் டீசர் 10 மணி நேரத்துல 2 மில்லியன் வியூஸ் அக்ராஸ் பண்ணி பல யூடியூப் ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே, விவேகம் டீசர் மூலமா நமக்கு என்னென்னலாம் தெரிய வருது, விவேகம் படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பிரேக் டவுன் பண்ணலாம் இந்த வீடியோல. அதுக்கு முன்னாடி கிச்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அஜித் ஃபேன்ஸ்க்கு அண்ட் அவுட் அண்ட் அவுட் ஒரு செலிபிரேஷனா தான் இருக்குது இந்த விவேகம் படத்தோட டீசர். சிறுத்த சிவாவும் தன்னோட வழக்கமான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், கிராமம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சு அப்படியே மாறி ஒரு கம்ப்ளீட்டான இன்டர்நேஷனல் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கறத இந்த டீசர் ஃபுல்லா பார்த்தா தெரியுது. ஏன்னா இந்த படத்துல ஒரு ஷாட் கூட இந்தியன்ஸோ இந்தியாவையோ காமிக்கல அப்படிங்கறது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க. சோ கம்ப்ளீட்டா இந்த படம் முழுக்க முழுக்க அநேகமா ஒரு 95% வெளிநாட்டுல தான் ஷூட் பண்ணிருக்காங்க, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு கதையை தான் ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஓகே, அடுத்து கேட்டீங்கன்னா இந்த டீசர்ல நிறைய இடத்துல ஆன்டி சப்போர்ட் பண்ற ஒரு கும்பலா கூட இருக்கலாம் அப்படிங்கறத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குறியீடு மூலமா டைரக்டர் எடுத்து சொல்றாரு. இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் அநேகமா சர்பியா, பாஸ்னியா, ஹெர்சகோவினா, செக்கோஸ்லோவாக்கியா இந்த மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நடக்க இருக்குது. ஏன்னா அந்த லாங்குவேஜஸ், அந்த கொடி, அந்த குளிர் பிரதேசம் இதெல்லாம் அங்கதான் ரொம்பவே டாமினண்டா இருக்கும். சோ இந்த விஷயங்கள் தான் நடக்குது. அதுவும் ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் ஒரு மிகப்பெரிய கன் ஷூட் நடக்குது, டெரரிஸ்டான கன் ஷூட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சீன் நோட் பண்ணீங்கன்னா டெரரிஸ்ட் எல்லாம் ஷூட் பண்றாங்க, அங்க ஒரு பெரிய கிறிஸ்மஸ் தாத்தாவோட ஸ்டாச்சு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். அடுத்து இந்த படத்துல அஜித் வந்து ஒரு ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் மட்டும் இல்லாம இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு பைக்கர் அப்படின்னு தெரிய வருது. இந்த டீசரோட லாஸ்டா வர்ற அஜித் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஒரு பைக்ல வந்து ஷூட் பண்ணுவார் பாத்தீங்கன்னா, அதுதான் இந்த படத்தோட ஓப்பனிங் சீன். அநேகமா அந்த ஷாட் தான் படத்துல அஜித்தை பத்தின இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அஜித் யாரு அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பைக்ல வந்து அப்படி ஷூட் பண்ற, ஹி இஸ் அ கம்ப்ளீட் மேட்சோ மேன் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் அந்த சீன் அப்படின்னு ரொம்ப தெளிவாவே தெரியுது. இன்னொரு ஷாட் நாட் ஈவன் அ செகண்ட் வரல, ரெண்டு பைக் கிராஸ் பண்ற மாதிரியான ஒரு ஷாட், அந்த பைக் ரெண்டு ரேசிங் சீன் அது அப்படின்னு நினைக்கிறேன். அநேகமா அஜித் அண்ட் விவேக் ஓபராய்க்கு இடையில அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்பயோ இல்ல அவங்க வில்லன் அப்படின்னு தெரிஞ்சப்பயோ ஓகே லெட்ஸ் டூ அ பைக் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரேசிங் போற மாதிரி ஒரு சீன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீன், நிறைய ஹெலிகாப்டர்ஸ் ஒரு பெரிய டேம் மேல அஜித் நிக்க வச்சு கம்ப்ளீட்டா எல்லா டெரரிஸ்ட் ஸ்குவாட் எல்லாமே அஜித் கன் பாயிண்ட்ல ஷூட் பண்ண நிக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அஜித்தை இங்கதான் வந்து கம்ப்ளீட்டா அக்யூஸ் பண்ணி ஹி இஸ் த கல்ப்ரிட் அப்படின்னு அஜித் மேல பொய்ப்பழிய போட்டு எல்லா டெரஸ் கூட சுத்துறாங்க. அப்பதான் அந்த டயலாகும் பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு கம்ப்ளீட்டான குளிர் பிரதேசத்துல அந்த பனியில ஹி இஸ் சர்வைவிங், எப்படி அங்க சர்வைவ் ஆகிறாரு, தன்னந்தனியால ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல தன்னோட மென்டலாவும் பிசிக்கலாவும் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறாரு, இதெல்லாம் வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற போர்ஷனா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்ப்ளீட்டா இன்டர்வெல்ல இருந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அஜித் எப்படி சர்வைவ் ஆகி தன்னை தயார்படுத்திக்கிறாரு, தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டவங்களை எப்படி பழிவாங்க போறார் அப்படிங்கறதா அந்த படத்தோட கதையா இருக்கலாம். சோ அந்த ஒரு இதுல வந்து புஷ்அப்ஸ் எடுப்பாரு மரத்து மேல, அப்புறம் மிகப்பெரிய கயிறு எல்லாம் வச்சு தன்னோட பாடியை தயார்படுத்திக்கிறாரு, பாக்ஸ் ட்ரீவோட பாக்ஸ் வந்து பாக்ஸிங் பண்ணி பஞ்ச் பண்ணி தன்னை தயார்படுத்திக்கிறார். இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஹீரோ தயார் பண்ற மாதிரியான சீன்ஸ், ராம்போ, ராக்கி, டோட்டல் ரீகால், ட்ரூ லைஸ் போன்ற அர்னால் படங்கள்ல இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம அதை விட ஒரு படி மேல போய் வச்சிருக்கிறது சிறுத சிவா. சோ இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் அஜித் படம் அப்படிங்கறது ரொம்பவே தெளிவா தெரியுது. இந்த படத்துல காஜல் அகர்வால் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ். ஏன்னா ஒரு ஷாட் கூட காஜல் அகர்வால காமிக்கல, ஒரே ஒரு ஷாட் மட்டும் தான் விவேக் ஓபராய ஒரு பேக் ஹேண்ட்ல இருந்து காமிச்சாங்க. கம்ப்ளீட்டா இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் அஜித் படமா தான் இருக்கு அப்படின்னு தெரிய வருது.
ஸோ இதுதான் இந்த விவேகம் படத்தோட கதை அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த கதை சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. என்ன கதையாக இருக்க முடியும், இந்த விவேகம் டீசர் என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்கு, இந்த மோட்டிவேஷன் டயலாக், இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ ஒத்துக்கிற வரைக்கும் வேற எவனாலையும் உன்னை ஜெயிக்க முடியாது, நெவர் எவர் கிவ் அப் அப்படிங்கிற இந்த டயலாக் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு மோட்டிவேஷனை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, எங்கள் கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. டேக் கேர், பாய்.